வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கோம். திண்டுக்கல்லில் சீலப்பாடி அப்படிங்கிற ஊரில் போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூடி காலனி இருக்குது. அங்கே வந்து ஒரு வீடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 3BHK காம்பேக்ட் ஹவுஸ். இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு வீடு வந்து சேலுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாடகை பர்பஸுக்குமே வந்து அந்த ஓனர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலுக்கும் இருக்குது, வாடகைக்கும் இருக்குது. இந்த வீட்டுடைய வாடகைன்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 50,000 ரூபாய் வந்து அட்வான்ஸ் வந்து சொல்கிறாங்க. வாடகை வந்து நமக்கு 10,000 ரூபாய் வந்து வாடகை வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டுடைய ப்ரைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேலுக்கு 42 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 3BHK உள்ள காம்பேக்ட் ஹவுஸ். கிழக்கு நோக்கி வந்து வீடு இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள எலிவேஷன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். இந்த வீடு வந்து ஒரு கார்னர் ஃப்ளாட்டாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. டெட் எண்டில் தான் இருக்குது. நமக்கு பக்கத்தில் வந்து பார்த்து இந்த ரோடுமே வந்து நமக்கு அப்படியே டைரெக்டாக வந்து நமக்கு காமௌண்டோடு வந்து முட்டிடும். இதுதான் வந்து டெட் எண்டில் வந்து இந்த ஃப்ளாட் இருக்குது. கிழக்கு நோக்கி வந்து இந்த வீடு இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார்னர் ஃப்ளாட்னால நமக்கு அப்படியே தளம் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இரும்பு கேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இரும்பு கேட் வழியாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகலாம். என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வீட்டுடைய போர்ட்டிகோ வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. இந்த போர்ட்டிகோடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8x8 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு இந்த போர்ட்டிகோ வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வீட்டுடைய போர்வெல் வந்து நமக்கு இங்கே வந்து பிளேஸ் ஆகிறது. போர்ட்டிகோவில் இருக்குது. இபிக்கு அதுக்குண்டான பாக்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வீடு வந்து நமக்கு கிழக்கு நோக்கி வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம மெயின் டோர் வழியாக வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்து நமக்கு கிழக்கு நோக்கி இருக்குது. மெயின் டோர் வழியாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹால் வந்து நமக்கு இருக்குது. இந்த ஹாலுடைய சைஸ் வந்து நமக்கு 20x16 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரு ஹால் தான். 20x16 அப்படிங்கிற சைஸில் நமக்கு வந்துடுது. கீழே வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. மேலே வந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஹால்லேருந்தே நமக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டுடைய ஹால் வந்து 20x16 அப்படிங்கிற சைஸில் நமக்கு இருக்குது. கீழே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிச்சன் வந்து இருக்குது. இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து 10x8 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு எல் டைப்பில் இந்த கிச்சன் வந்துடுது. 10x8 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு நமக்கு ரெடிமேடாகவே வந்து செல்ஃப் எல்லாமே வந்து வச்சும் கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பெட்ரூம் வந்துடுது. இது வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து நமக்கு 10x16 அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு நமக்கு இங்கே வந்து 2 விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது, இந்த சைடு ஒரு ஜன்னல். வெளிச்சத்துக்கு 2 ஜன்னல் வந்துடுது. இங்கே வந்து நமக்கு வீட்லேயே வந்து பூஜா ரூமுக்கும் வந்து ரெடிமேடாக செல்ஃப் வந்து நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து இந்த பிளைவுட் டோர்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு இதை வந்து தனியாகவே வந்து ஒரு பூஜா ரூம் மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10x16 அப்படிங்கிற சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து நமக்கு இருக்குது. இந்த பெட்ரூம் வித் வந்து அட்டாச்சோ டாய்லெட் பாத்ரூமோடவே வந்து நமக்கு இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து நமக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட். இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10x4 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 980 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வந்து நமக்கு 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரும் நமக்கு ரூம் இருக்கனால 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு பில்டிங் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் உள்ள அந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்பி இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து SS வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 42 லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க. வீடாக வாங்குறது வீடாகவும் நம்ம வாங்கிக்கலாம், இல்லை வாடகைக்கு வீடு கேட்குறவங்களுக்கும் இந்த வீடு வந்து நம்ம கொடுக்கலாம். மேலே வந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து நமக்கு 2 பெட்ரூம்ஸ் வந்து நமக்கு வந்துடுது.
இங்கே உள்ள இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10x20 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 10x20 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த 10x16 அப்படின்னு இருக்கும், பாத்ரூம் இருக்கும், அதை ரெண்டுமே இங்கே ஒன்றா சேர்த்து வந்து நமக்கு 10x20 அப்படிங்கிற சைஸ்லேயே வந்து நமக்கு ஒரு பெரிய பெட்ரூம் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு டாய்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே கேட்டுக்கு, அதாவது ஃப்ரண்ட் இந்த டோருக்கு முன்னாடி இங்கே வந்து நமக்கு காமனாக வந்து ஒரு பாத்ரூம் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இதுவுமே வந்து நமக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நமக்கு இங்கே வந்துடுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பெட்ரூமில் இருக்கவங்களுக்கும் இந்த டாய்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நமக்கு ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கும் நடுவுலையே வந்து நமக்கு வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 16x17 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 16x17 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடுது நமக்கு. ஒரு பெட்ரூம் நமக்கு 10x16 அப்படிங்கிற சைஸ்லையும், இன்னொரு பெட்ரூம் வந்து நமக்கு 20x10 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து நமக்கு 10x17 அப்படிங்கிற சைஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீட்டோட மொத்த டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீட்டுடைய ஓனர் பில்டர் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.